चावू रेडी अप्पा स्टार्ट कैमरा एक्शन கையில வச்சிருக்காத உள்ள கொண்டு போய் வைமா அதுக்கு ஏத்த இடம்தா இல்ல அது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து சரியா வைமா மகாலட்சுமி மாதிரி இருக்க தைரியமா இரு புடிச்சிருக்க முகூர்த்தத்தை முடிவு பண்ணி சொல்லி அனுப்புங்க சரிங்க அப்படியே ஆகட்டும் பாக்கு வந்துட்டு என்னங்க இதெல்லாம் உங்க ஏரியால நல்லவனுக்கு ஓட்டு போடுவாங்க எங்க ஏரியால வில்லனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அண்ணா அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா அண்ணா உங்க மாமா தான் சாந்த சுரூபியா இருக்காரு எல்லாரும் ஏப்றா நம்மள மாதிரி இருப்பாங்க இந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த ஜனங்களுக்கு காவலா ஒரு குடும்பம் இருக்கு இந்தா உனக்கு பால் சாப்பிடுப்பா பெரிய கிளாஸ் மாமாக்கு கொடுங்க என் பையனுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எடுத்துக்க மருமகளே எங்க எது நடந்தாலும் இந்த வீட்டுக்கு தான் வருது என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியலமா இப்ப நான் போய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை ஆமா எந்த ஊர் நீங்க கரூர் இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க என்னது சார் 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 எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்ல ஆமா என்ன இந்த பஞ்சாயத்து எதுக்கு எங்களை நிப்பாட்டி இருக்க இங்க நீ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம் எங்க ஊர்ல நான் யாருன்னு தெரியுமா 25 எம்எல்ஏ என் கண் சைகைக்கு கட்டுப்படுவாங்க 4 வாட்டி எம்பி ஜெயிச்சிருக்க 2 வாட்டி கேபினட் மினிஸ்ட்ரி கூப்பிட்டு கொடுத்தாங்க நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் ஓட்டா இருந்தாலும் சீட்டா இருந்தாலும் ஆமா இவர் யாருன்னு தெரியுமா எங்க ஊருக்கு மட்டும் இல்ல இந்த ஸ்டேட்டுக்கே வருங்கால லீடர் லீடராக போறாருன்னு சொல்றீங்க ஜனங்க கிட்ட எப்படி நடந்து கொண்டு தெரிய வேண்டாமா சரி நடந்தது ஏதோ நடந்துருச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்துட்டு நடந்ததுல ஜனங்க கொஞ்சம் கோபமா இருக்காங்க மன்னிப்பு கட்டிட்டு போயிடுங்க என்னது எங்களுக்காக சாகிறதுக்கு அங்க 1000 பேர் இருக்காங்க சாவத்துக்கு ஒரு மாலாவம் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை தருவோம் அப்படிப்பட்டனா இந்த முட்ட காமநாட்டி பசங்க முன்னால இந்த ஆசிரமம் ஒரு கொள்கைக்காக நடந்துகிட்டு இருக்கு ஃபியூச்சருங்க அவங்க அவங்க நல்லா இருந்தாதான் எதுவா இருந்தாலும் நம்மளோட ரிசல்ட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் ஓகே மேடம் அதுக்காக என்ன வேணும்னாலும் கேளுங்க சரி அம்மா ஆ வாக்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க
புருஷனுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். மாமா அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டாரு, உங்களுக்கு பெயில் வந்துருச்சு. தாயையும் பையனை தூக்கிட்டு வந்தோனா? உங்க ஜனங்க முன்னாடியே என் பையன் கிட்ட கால விழுந்து செருப்பால் அடி வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டா விட்டுறேன். ஒரு பைத்தியம் இருக்குங்க, மக்கள்ங்கிற வார்த்தைய கேட்டா சொந்தங்கிற வார்த்தைய மறந்து போயிடுவாங்க. அவன் அந்த வீட்டு ஆஸ்திக்கு மட்டும் இல்ல, லட்சியத்துக்கும் வாரிசு. கண்ணீரை பார்த்து இலகி போவானே தவிர கத்தியை பார்த்து பயப்பட மாட்டான். 100 பேருக்காக சாகுறியா இல்ல 100 வருஷம் வாழறியான்னு கேட்டா 100 பேருக்காக சாக தயாரா இருப்பான். அவனை பயமுறுத்த உன்னால முடியாது. உடம்புல ஓடுற ரத்தமா ஆசிட்டானே புரிஞ்சுக்க முடியலண்ணா. வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி சாகடிச்சிட்டானா? மாப்பிள்ள, மாமா இறந்துட்டாரு, நீன கல்லு மாதிரி இருக்க. கண்ணீர் விட்டு அழற, உயிரோட வருவாரா? தினமும் அழற, உயிரோட வருவாரா? அண்ணா, இந்த ஊர்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லண்ணா. பொணங்களை தூக்கிட்டு புறப்பட்டு போயிடுவோம். இந்த ஊருக்கு மருமகனாகணும்னு வந்தேன், ஆனா தலைவனாகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னிலிருந்து இந்த ஊர் நம்மளதுதான், எங்கேயே கொடுத்துருங்க. என்னடா என்னடா இது, எங்கடா போயிட்டு இருக்கோம் நாம? ஜனம் ஜனம்னு சொல்லி என்னடா மிச்சம் வச்சிருக்கீங்க? உன் தாத்தா, உன் அப்பா, உன் அண்ணன், இன்னைக்கு உன் பொண்டாட்டி, இன்னும் எத்தனை சாவடா பாக்கணும் இந்த வீடு. நீங்க மாறலன்னா உங்க வாரிசுகளும் உயிரோட இருக்க மாட்டாங்க, உங்க கூட பிறந்தவங்களும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல உயிர் போற ஒவ்வொரு தடவையும் நீங்கெல்லாம் எப்படியாவது மாறுவீங்கன்னு எதிர்பார்த்தா மாற மாட்டீங்க. பாருங்கடா அவனை, இந்த வயசுலயே அத்தனை பேரை கொன்னு அவனும் உங்களை மாதிரியே ஆயிட்டான். கண்ணு முன்னாடியே அம்மா இறந்தும் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வராம இருக்கான். தயவு செஞ்சு அவனையும் உங்களை மாதிரி ஆக்கிடாதீங்கப்பா. அம்மா, அவ உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா தெரியறான், ஆனா எங்களுக்கு விடையா தெரியறான். மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேடி வர்றது இந்த வீட்டை தான்மா. இதுவரைக்கும் இந்த வீட்டுல லீடருங்க பிறந்திருக்காங்க, ரூலர்ஸ் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரித்திரத்தை உருவாக்குறவன் பிறந்திருக்கான், ஒரு லெஜண்ட் பிறந்திருக்கான். அவ அப்படித்தான் வளரணும், அவ அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் தனக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு ஜிதேந்திரா துடிச்சுக்கிட்டு இருந்தான்.
ஆள் பலத்தையும் பண பலத்தையும் வளர்த்துட்டு வந்தான். அண்ணிலிருந்து அந்த ஊரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான எந்த வழியையும் அவங்கிட்ட வைக்கல. இங்க பாருங்க, அவரு ராங் ரூட்ல போயிட்டு இருக்காரு. எத்தனை தடவை சொன்னாலும் அவரு கேட்க மாட்டேன்றாரு. உங்க மாப்பிள்ளைய திருந்த சொல்லுங்க. மாப்பிள்ள நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது சரியில்லையோன்னு தோணும். ஊருக்கு வந்த மாமனை கூட அவன் விட்டு வைக்கல. இதை கேள்விப்பட்ட உடனே சூழ்நிலை தன் கையை மீறி போனதை உணர்ந்த பாட்டி அம்மா தன் பையனை ஒத்துக்க வச்சு பேரனை படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் அதை ஆக்சிடென்ட்னு நினைச்சாங்க. ஆனா அது கொலைதான் அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால மகன் செத்தாலும் சரி வேற இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆள் பலம் பண பலம் வளர்ந்துகிட்டது. ஜிதேந்திராவுக்கு அவங்க அப்பாவோட அரசியல் பலமும் துணையாச்சு. ஜிதேந்திரா நினைச்ச மாதிரி அந்த ஊரை அவன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். யாருக்கோ நடந்ததுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் ஆனீங்க. உங்களுக்கு நடந்தா யாரு வர்றாங்கன்னு பாக்கலாம். இவங்க எல்லாரும் எங்கேயே புதைச்சிடுங்களா? சலி பாய் ஓடி போங்க. பாய் ஓடி போங்க. யாவா யாவா பாய் யாவா ஓடி போங்க. சொல்லு யார் உன் அடிச்சது? அது அடி இல்ல, இடி இடி. ரெட் கார் பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க. ஒன் மேன் ஆர்மி மாதிரி வந்துட்டு இருக்காங்க.
ஊருக்கு வந்து எங்களே அடிக்கிறியடா? ஊரு மாறினா தின்ற ஃபுட்டு மாறும், படுக்கிற பெட்டு மாறும்டா. பிளட் எப்படி மாறும்? பிளடி ஃபுல். சேம் கலர் சேம் பவர். Hey man, what color? Who are you? துபாயில வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னாடி கலர்ஃபுல் உலகத்தை காமிப்பீங்க. அதை நம்பி ஒட்டின வயிற்றோட இங்க வந்தா வேலைக்காரி ஆக்கிடுவீங்களா? அது ஏண்டானு கேட்டா பாஸ்போர்ட்டை புடிங்கிட்டு ரோட்ல அலைய விட்டுருவீங்க. உங்களால சாப்பாடு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம 3000 தமிழர்கள் ஜெயில இருக்கிறாங்க. கடைசியில செத்த அந்த சவத்தை இந்தியாவுக்கு கொண்டு போறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களா? சாயந்தரத்துக்குள்ள எல்லார் பாஸ்போர்ட்டும் இந்தியன் எம்பசியில இருக்கணும். அவங்களுக்கு சேர வேண்டியதை செட்டில் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கணும். என்ன கண்ணா, காலையில இருந்து உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணனும் பார்த்தா உனக்கு லைனே போக மாட்டேங்குது. பூஜை முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு மாமா. இந்த லேப்டாப்ப கொடு. ஓ அத்தாமா, அவன் போன் பண்றான் துபாயில இருந்து. பூஜையில இருந்தான் அத்த. ஒரு நிமிஷம் எல்லாரும் கிட்ட பேசணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ பாட்டி மாமா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். இந்த வருஷம் அது கல்யாணம் பண்ணிக்குவியா? நானே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாட்டிமா. இங்க ஒரு பொண்ணுக்கு நான் என்ன பைத்தியம். என்ன இந்த கல்ச்சர் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ பூஜை புனஸ்காரம் எல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தா டே நைட் அதே வேலையை தான் இருப்பா. அப்புறம் ஏன்டா இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு. அதெல்லாம் இதுவும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு தான் இங்க வந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேணாப்பா, நாங்களே அங்க வந்து பாத்துக்கிறோம். நீ டிக்கெட் போடு. ஓகே பாட்டிமா, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு டிக்கெட் போட்டுறாங்க. Who did it? It's me. Manikam. Thrills Manikam. Where we are? இப்ப நாம எங்க இருக்கோம்? துபாயில குருஜி. ஹலோ. நான் சொல்றது நம்ம இருக்கிற லொகேஷனை பத்தி இல்ல, நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி. முன்னெச்சரிக்கையா உன் பிசினஸ் முன்னேற்றணுங்கிற எண்ணத்துல என் பின்னால சோட்டையானது கூட நான் கண்டுக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்தோட கல்ச்சர் எனக்கு புடிச்சு போனதால. அவ்வளவு கல்ச்சரான ஒரு ஃபேமிலியில த்ரில் இல்லாம கல்யாணமா? பெட்ரோல் பெட்ரோல்
அங்க பூஜை செய்யறதுக்கு கோமாதா இருக்காங்க. இங்க எந்த மாதாவு பூஜை பண்ண சொல்ற? இங்க ஒட்டக மாதா அது ஏதோ நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த கல்ச்சரை கௌரவிக்கணும் இல்லையா? பிய ரோமன் இன் ரோமன் சொல்லுவாங்க. பைத்தியக்காரத்தனமா பிலாசபி பேசினா எனக்கு திருடு போயிடும் பிளீஸ். எப்படியோ பொண்ணுக்கு நம்ம கல்ச்சரோட சம்பந்தம் இல்ல, அதனால கல்யாணம் வந்து நம்ம கல்ச்சர்ல நடக்கட்டுமே. ஹாய் ஹாய் வந்துட்ட. ஹாய் கிருஷ்ணா, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கமிங். நான் 1 crore போட்டு கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அத்தனை பேருக்கும் அட்லாண்டிஸ்ல ரூம் போட்டிருக்கேன். உங்க ஃபேமிலி எப்ப வராங்க? அவங்க வர போறது இல்ல, நாம தான் அங்க போக போறோம். அப்படினா மேரேஜ் எங்க இல்லையா? இந்தியா இல்லையா? எஸ் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். யோ நீ என்ன பைத்தியமா இல்ல லூசா? கோரங்க மூஞ்சிய வச்சுட்டு தப்ப தப்ப ஐடியா கொடுத்துட்ட இடியட். நீங்க கண்டுக்காதீங்க. அங்க அந்த பொண்ணு இவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டுற கண்ட்ரோல் பண்ணாம அப்படின்னு சொல்றீங்க கிருஷ்ணா? நேஹா குருஜி கிட்ட அப்படி பேசலாமா? ஆறுவ கிட்ட குருஜி. கிருஷ்ணா இவளுக்கு நீ தமிழ் மொழியை விட கெட்ட வார்த்தை நிறைய கத்து கொடுத்துருக்க. நாளைக்கு கல்யாணத்துல அர்ச்சகர் மாமான்னு சொல்ல சொன்னா இது ஒம்மான்னு சொல்லும் போல இருக்க. ஏதோ ஃப்ளோல சொல்லிருச்சு விட்டுருங்க. என்னையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆக்சுவலா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பொண்ணுக்கு தானே கிருஷ்ணா? யோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னையா சொல்றது? மேரேஜ் எதுக்கு இந்தியாக்கு ஷிஃப்ட் பண்ண? பிகாஸ் ஆஃப் யூ. இங்க கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷமே நீ பிகினி போட்டுட்டு பீச்ல சுத்த ஆரம்பிச்சிருவேன். அங்க நடந்தா அட்லீஸ்ட் சாயந்தரம் வரைக்கும் தான் சாரியில இருப்பேன். இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் போட்ட உடனே 10 பேர் வேலைக்காத வெத்து பசங்க கூட சரக்கடிப்பேன். அங்க இருந்து அக்ஷத போட்ட உடனே குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா விருந்து சாப்பிடலாம். தமிழ் கல்ச்சரை காப்பாத்தா நான் இந்த முடிவு எடுத்தேன். குருஜி சொன்னது நம்ம நல்லதுக்கு தானே? இந்த அறிவுரையை அவ கெட்ட வார்த்தையில திட்டத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே கிருஷ்ணா. அது ஒரு ஃப்ளோ, நடுல தடுத்து நிறுத்த முடியாது. குருஜி நீங்க சொன்ன மாதிரி நம்மள கிளம்பிடலாம். அது சரி. சிங்கமுத்து எப்படி இருக்கப்பா? பரமசிவம் நல்லா இருக்கியா? எவ்வளவு பெரிய மீன் பாத்தியா? ஆமா சொல்ல மறந்துட்ட, இப்ப எல்லாம் கடலுக்கு தான் பிபி ஜாஸ்தியா இருக்கான். புயல் மேல புயல் அடிச்சுட்டு இருக்குல்ல, பாத்து பத்திரமா போங்கய்யா. இதெல்லாம் இங்க சாதாரணம் தான். உங்களுக்காக டெல்லியே கலக்கிட்டு இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் அமீர் சாரே இங்க வந்திருக்காருயா? வணக்கம் சிங்கமுத்து. வணக்கம். எவ்வளவு வருஷங்களா முயற்சி பண்ணி பண்ணி வந்ததால உங்களோட ஜிதேந்தர் அவர்களுக்கு இந்த நாட்டோட லீடர் ஆகிற வாய்ப்பு வந்திருக்கு. நீங்களா ஹாப்பி தானே? அதுக்கு தடையெல்லாம் அவருக்கும் உங்களுக்கு நடக்கிற அந்த பழைய கோர்ட் கேஸ் தான். நீ மட்டும் நாளைக்கு கோர்ட்ல இந்த கேஸுக்கும் ஜிதேந்திர சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவரு சிஎம் ஆகிடுவாரு. அங்க பாருங்க பாரு, அவங்க பசங்க கூட வந்து எப்படி நின்று இருக்காங்கன்னு. பேசவே மாட்டியாப்பா? நீயும் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்த, அரசியல் வளர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், அவரு சீம் ஆனா நீ ஆன மாதிரி இல்லையா? எதிரில இவ்வளவு பெரிய மனுஷன் நிக்கும் போது இங்கேயாடா துப்புவ? அவர் மூஞ்சிலடா துப்பணும் அருவி கட்ட மூதேவி. இந்த கேஸ நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். ஏய் எல்லாரும் அவன் வேலையை பாருங்கடா, டெல்லியில இருந்து வந்திருக்காராம், என்ன புடுங்க போறாருன்னு தெரியல. சென்ட்ரல்ல இருந்து இவர் வந்திருக்காரு, காம்ப்ரமைஸ் செய்ய நீ வந்திருக்க.
அதுக்காக தான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா இதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பாரு. அரசியல் இதெல்லாம் காமன். ஐ வில் டேக் கேர் சார். பணத்தை எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுறேன். எவிடன்ஸ் மீன்ஸ் அப்புறம் குட். மொத்தமா எல்லாரையும் தூக்கியாச்சு. இனி சாட்சியே இல்ல. அப்போ அவன் நீங்க அந்த gift எல்லாம் வாங்காம இருந்திருந்தா இன்னொரு நாம ஊர் போய் சேர்ந்திருப்போம். நீங்க யார் தம்பி? நீங்க அந்த வீட்டு பிள்ளை வெள்ளி பாத்திரம் மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு அழகா கிளீன் பண்ணி பீரோல பத்திரமா வைப்பாங்க. ஆனா எங்க நாளும் அப்படி இல்லையே, விருந்தாளிங்க வாழையில மாதிரி சாப்பிட்டு மடித்து தூக்கி வீசிடுவாங்க. அப்படி நடக்காம உங்க ஆளுங்களோட இதயத்துல ஷிஃப்ட் ஆவதான் இந்த gifts. gifts துபாயில வாங்காம இங்க வந்து ஏன் வாங்குனீங்க? வாங்கன்னு கூப்பிடுது நம்ம பாரத தேசத்துல கலெடுத்து வச்சோன்னே எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு பாத்தியா கெட்ட வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் வராது அந்த வாயில இருந்து இன்னைக்கு வாங்க கூப்பிடறாளே மரியாதைன்றது மனசுக்குள்ள வந்து வர்றது எனக்கு புரியுது அது கரெக்ட் பி இந்தியன் பை இந்தியன் சொல்லுவாங்க இல்லையம்மா அதுக்காக தான் இங்க வாங்கினேன் அப்ப அங்க சம்பாரிச்சு இங்க எதுக்குங்க அனுப்பணும் பாருமா நாசால வேலை செய்யற சயின்டிஸ்டா அந்த ராக்கெட்டை அபேஸ் பண்ணி வீட்டுக்க
அமிர் பேட்டு தொங்க பஞ்ச கொட்ட வெடவா குக்க தோக்க மரியாதைக்கு ஆயுள் இவ்வளோ குறவா ஸ்னேகா குருஜி அப்படி சொல்லாமா கிருஷ்ணா உந்து ரொம்ப லேட் ரியாக்ஷன் கிருஷ்ணா அவ திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிறுத்த பாக்குற மின்னல கண்ணால பாக்க முடியுமே தவிர கையில பிடிக்க முடியுமா குருஜி கெட்ட வார்த்தை அப்படிதான் ஃப்ளோ கட் பண்ண முடியாது ஓஹோ சரி சரி அவளுக்கு மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் தெரியும் ஏரோஸ்டிஸ் இல்லையா டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் வரும் ஓ மதர் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்க கிருஷ்ணா ஒரு வேலை செய்வோமா நம்ம அவன மத்திட்டுறது நான் வாங்குறது நீ அதை நிறுத்துறது இதெல்லாம் நல்லா இல்ல என் பாக்கெட்ல பஞ்சு இருக்கு அதை நானே என் காதல வச்சுக்கிட்டு ஹாப்பியா படுத்துக்க போறேன் கிருஷ்ணா இவன் பூமிக்கே பாரும் உனக்கு எப்படி குருஜி ஆனா அறிவு கட்ட லூஸ் கிருஷ்ணா நீ மட்டும் இல்ல அந்த கெட்ட வார்த்தைய இந்த பஞ்சால கூட கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க பஞ்ச என் காதல வச்சிட்டீங்க குருஜி ஓஹோ அவளோட திட்டல கன்ஃபியூஸ் ஆகி எதை எங்க வைக்கிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது இந்த வாட்டி என் பஞ்ச என் காதலே வச்சு படுத்துக்கிறேன் இவ்வளவு தூரம் ஓடி போவடா நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் எங்க கண்ணில இருந்து தப்பிக்க முடியாது இந்த ஊரோட நாலு சைடும் எங்களோட கண்ட்ரோல்ல தடா இருக்கு சாகுற இடம் வேணும்னா மாறலாம் ஆனா உன் சாவு நிச்சயம் Oh!
ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. வாங்க பாத்து பத்ரஸ். நீ கார்ல போய் உட்காரு. தம்பி மாதவன் தானே? பாஸ்கர் ராஜ். ஆமாம் தம்பி. தம்பி நீங்க இங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், கிளம்புங்க கிளம்புங்க தம்பி. நின்னா என்ன இடம்? நம்ம ராகவேந்திர ஐயா எப்படி இருக்காரு? நம்ம கிருஷ்ணராஜ் ஆனந்த் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி. இன்னைக்கு ராத்திரி ராகவேந்திர ஐயா பொண்ணு கல்யாணம். நீங்க வந்தது தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் தம்பி. நான் வந்துட்டேன்னு தெரியறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லிடுங்க. ஆகட்ட தம்பி. தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு இல்ல, நாங்க ரிப்பேர் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. நம்ம குருஜி எங்க போனாரு? நீ அடிச்ச ஸ்கிட்ல ஸ்லிப் ஆகி அங்க விழுந்துட்டாரு. ஐயோ கிருஷ்ணா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவசியமா? தூக்கி ரோட்ல போடுவோம், ஏதாவது லாரி ஏத்திட்டு போட்டோம். பாவம் பெரியவரு, லாரி ஏறுனா தாங்குவாரா? சரி நீ இன்னொரு ஆப்ஷன் சொல்லு. நெல் பாலிஷ கோக்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா வயசான உடம்புல வேலை செய்யுமா? இன்னொரு ஆப்ஷன் சொல்லு. என்ன கொல்றதுக்கு இவங்க ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். நீ அவனை கட்டியா புடிச்சுக்கோ, நான் அவனை கச கச நைஃப்ல வெட்டிடுறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குமே, கேஸ் அடிச்சுனா? இல்லனா கையில க்ளவுஸ் போட்டுக்க சொல்லு, கம்ஃபர்ட்டபிளா குத்திட்டு போடு. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு குருஜி. நீங்க என்ன நடக்குது இங்க? வாட் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன்? இந்த பொண்ணு உங்களை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னா அதை நான் ஸ்டாப் பண்ண குருஜி? ஸ்டாப் பண்ண மாதிரி இல்லையே, கேக் கொடுத்த மாதிரில இருந்தது. காதுல பஞ்சு வச்சாலும் பஞ்சு பேசுறீங்களே. என் மூக்குல பஞ்சு வச்சு என்ன அப்படியே பாடையில ஏத்தி கோயிந்தா 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 தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ற? என்ன டைமிங் டெவலப் பண்ணிட்ட கிருஷ்ணா நீ? தம்பி வண்டி ரெடி வாங்க. ஓகே மாதவா, குட். பாஸ்கர் ராஜ் பாக்கலாம். சரி தம்பி போயிட்டு வாங்க. தம்பி இங்க நீங்க எங்களை பார்த்ததையோ சண்டை போட்டதையோ ராகவேந்திர ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதையோ உங்க பாட்டு கிட்ட சொல்ல வேண்டாம். ஏ ஊரை விட்டு எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த வயசுல அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்னதான். இந்த ஊர்ல உங்க குடும்பம் மேல கை வைக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? கண்டிப்பா இது யாரோ வெளியாள் தான், அவனை எந்த காரணத்து கொண்டு விட்டு வைக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்.
அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு சார். ட்ரீட்மென்ட் பண்ணிக்க மாட்டேன்றார். பிபியும் ஷூட் அப் ஆயிருக்கு. தப்பில்ல. இந்த ஊர்ல நம்ம மேல கை வச்சதுக்கு அப்புறம் பிபி கண்ட்ரோல்ல இருந்தா அவன் எப்படி என் புள்ளையாவா? ரெண்டு நாள் இப்படி இருக்க முடியுமா? அதுக்குள்ள முடிச்சிடலாம்ல? நிச்சயமா முடிச்சிடலாம் சார். இன்னும் கிடைக்கல சார். அவன் இந்த ஊரை விட்டு போக கூடாது. எஸ் சார். என் பையன் அடிச்சவன் உயிரோட இருக்க கூடாது. ஓகே சார். என்ன திடீர்னு வந்திருக்க பாட்டிமா? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. என் கல்யாணம்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் இருக்கணும்ல. இவ குடும்பமும் இங்கதான் இருக்கு. அவங்க கிட்ட பேசி எல்லார் முன்னாலையும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம தேவையில்லாம கவலைப்பட்டுமே தவிர இப்ப நம்ம மாப்பிள்ளையும் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. சரி ராஜா, நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க, சீதையும் ராமனும் போல இருக்கீங்கம்மா. கரெக்ட். டயலாக் பழசா இருந்தாலும் மேட்டர் புதுசா தான் இருக்கு. யார் இவரு? இவரு ஐ அம் த்ரில் மாணிக்கா, குரு ஆஃப் கிருஷ்ணா. அரை மீட்டர் கூட இல்ல, இவர் ஒரு குருவா? குருவுக்கு தேவை மீட்டர் இல்லமா, மேட்டர். ஓ, இப்ப இவங்க எல்லாம் துபாய்க்கு போறோங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்க. அதுக்கு பதிலா இவங்க எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம நிலைச்சு நிக்கணும். ஏதோ இந்த மாணிக்கம் கல்யாணத்துக்கு வந்துட்டான் போயிட்டான் எப்படி? நான் போனாலோ என்ன பத்திர ஞாபகம் உங்க இதயத்துல திருல நினைச்சிருக்கு. ஏய் பெரியவனே. என்னையா? உன்ன தாண்டா இந்த அம்மா நீ குச்சுமா ஓபன் ஓபன் ஐசே. என்னது இது? நைட்டி நான் போட்டுக்கிறதுக்கா? நோ, ஒளிச்சு வைக்கிறதுக்கு. புரியல? நான் உனக்கு ஒரு வைன் பாட்டிலோ ஷேவிங் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னை குடிச்சிருவே, இன்னொன்னு யூஸ் பண்ணிடுவேன். அதே இதை நைட்டினா பீரோல ஜாக்கிரதையா ஒளிச்சு வைப்பேன். இதை பார்க்கும் போதெல்லாம் அலார் அடிச்ச மாதிரி என் ஞாபகம் வரும். த்ரில், ஃபீல் தி த்ரில் ஐ சே. இத வச்சு நான் என்ன பண்றது? ஏன் ஞாபகமா பத்திரமா வச்சுக்கங்க. லிப்ஸ்டிக்கோ நெயில் பாலிஷோ நான் கொடுத்தே வைங்க, பூசிப்பீங்க. ஆனா இதுனா சிகரெட் பிடிக்கவும் முடியாது, தண்ணி அடிக்கவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். இந்த த்ரில் மாணிக்கத்தை ஞாபகப்படுத்திடும். என்ன இது? டீ-ஷர்ட்ரா கண்ணி தெரியல? இது எனக்கு எப்படி பத்தும்? நான் உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், தின்னுட்டு இன்னும் குண்டாயிடுவேன். டேய், டிவி புக் மட்டும் இல்லடா, மாணிக்கம் கொடுக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கலும் மனுஷன் முன்னேற்றம். எப்பவாது இந்த டி ஷர்ட்ட போட்டுக்கணுங்கிற வெறியோட செனப்பண்ணி மாதிரி இருக்கிற நீ சின்ன மான் மாதிரி ரெடி ஆயிடுவேன். பொண்ணுங்க பசங்களுக்கு தாண்டா விழுவாங்க, காட்டு பண்ணிக்கல. டேக் திஸ். ஒரு தடவை நம்ம த்ரில் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்புல இருக்கிற 500 நரம்புகளும் வர்க் ஆகும். இட்ஸ் லைக் யோகா. ஒரு நாய் துரத்தி இருந்தா நீங்க இன்னும் த்ரில்லிங்கா இருந்திருக்கலாம். ஓ ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹலோ, குட் கல்ச்சர். பூமில இருந்து 3 அடி வளரலனாலும் கல்ச்சர் மட்டும் நல்லா டெவலப் பண்ணிருக்கேன். பாவக்காய் ஜூஸ் அங்கிள். பாவக்காய் காபி தானே கொடுப்பாங்க? நார்மலா எல்லாருக்கும் காலையில காபி தான் கொடுப்பாங்க அங்கிள். ஆனா உங்களுக்கு த்ரில் தேவையில்லையா? அதான் பாவக்காய் ஜூஸ். ஓ, இது த்ரில்லா? என்னதான் நடக்கும்? ஹாய் ஆண்டி. வாவ், காலையில என்ன சூடா பண்ணிருக்கீங்க? நீ வாயிலே சொல்லி இருக்கலாம். ஏன் சூட இல்லங்க? சூடா சாப்பிடுற ஃபீல் வேணும்ல. பாப்பா, என் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், வளர்ந்து கிட்ட ஜங்கிள் பேக், இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கா? இல்ல, பெரிய கிணறு இருக்கு. ஓ,
village swimming pool. I like it. Come on, va pola. Inda thanni mulle. நீ முதலமைச்சர பாக்க போனா அவரு உன்ன பாக்க வருவாரா இல்ல நீ அவரை பாக்க போவியா? பாடி இருக்கிறவனுக்கு பிரெயின் இருக்காதுன்னு சொல்றது இதான்டா. ஏன்டா இட்லி குண்டா நம்ம தான்டா சிஎம் கிட்ட போனோம். அப்ப தண்ணி கிட்ட நீங்க தானே போணும். நான் போறதா? இப்படி இதோ இப்படி. ஏன்டா என்ன கிணத்துல தள்ளி விட்ட? டபுள் எக்ஸ்எல் எருமை. என்னடா ஆச்சு? அங்கிள் கிணத்துக்குள்ள திருள்ள என்ஜாய் பண்றாரு. என்ன குருஜி? உங்க த்ரில்லுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. குளிக்கிறதுனா இறச்சி குளிக்க வேண்டியதானே, அதுக்காக கிணத்துக்குள்ளே குதிப்பீங்க? நான் எங்க குதிச்சேன் கிருஷ்ணா? அந்த ஜேசிபி என்ன தூக்கி போட்டுருச்சு. உன்னை கையெழுத்து கும்பிடுற கிருஷ்ணா, காப்பாத்து மேல தூக்கி. கிணத்துல விழுந்த உயிரோட இருக்காரு உங்க குருஜி. நான் உயிர் பிழைச்சு வந்ததுல அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கேன். ஆமா ரைட்மா? ரொம்ப ஹர்ட் ஆயிட்டியா? அங்கிளுக்கு 500 நரம்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யோகா பண்ணிட்டு இருக்காரு. 500 நரம்பு எதுக்குமா? இன்னொரு 500 போட்டுக்க. 1000 நரம்பும் டாப் டு பாட்டம் நடுங்கின்னு இருக்குமா? சைலன்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவரை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு? ஒரு காலத்துல மும்பை மாஃபியாவோட பெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த பாஷா மாணிக்கம். சென்னையில ஃபேமிலிக்காக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த பாஷா மாணிக்கம். இப்ப வண்டி பெண்டு எல்லாத்தையும் விட்டு ட்ரெண்ட் மாத்திக்கிட்ட த்ரில் மாணிக்கம். அவரு பொறுமையோட விளையாடாதீங்க. கடப்பாறையில குத்தினால அவர் உயிர் போகாது. அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா என்ன கிருஷ்ணா இது? அந்த கேரக்டர் எம்எல் ஏத்திட்ட? ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் குருஜி. அவங்க என்ன பாராட்டுறேங்கிறாங்க? நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் அப்படின்னே சொல்லிட்டு. ஆனா அவங்க எப்படி பாராட்ட போறாங்க தெரியலையே. உங்க அத்தா பாஷா கதையை சொல்லி ஏமாத்திட்டான். அப்படின்னா அவனா பாஷா? ஒரு ஜான் கூட இல்ல. யாராவது கடப்பாறையில அடிச்சா உயிரோட இருப்பாங்களா? கிணத்துக்குள்ள போடும் போதே அந்த ஆள் அப்படி நடிங்கிட்டாரு. அந்த ஆள் அவ்வளவு ஒருத்தர் இல்ல. ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். எதுக்கு யோசிக்கணும்? அதே டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். இத வச்சு குத்திடுவோம். உயிரோட இருந்த பாஷா இல்லன்னா கோஷா. நான் தான் குத்துவேன். எப்பவும் நீதானா? இந்த வாட்டி நான் தான் குத்துவேன். நானும் குத்துறேன். இந்த வாட்டி நான் தான் குத்துவேன். நானும் குத்துவேன். நானும் குத்துறேன். சைலன்ஸ் சைலன்ஸ். இவ ஆம்ல பையன் தானே? இவன் குத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டி குத்துங்க. குத்துறது நடி குடும்ப சொத்தா? பசங்களுக்கு பிரிச்சு குடுக்கறீங்க. என்னடி பேசுறீங்க? வீட்டுல ஒரு பணம் விழுந்தா கல்யாணம் நடக்குமா? என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். சாந்த ஊர்த்தி காலையில வாக்கிங் போமால அங்க போட்டுருங்க. உன்ன சாந்தமூர்த்தின்னு சொன்னேனடா. படம் கூட வெளியில் தெரியாம அங்கேயே புதைச்சிருங்க. போலீஸ் நான் இங்க வாசம் பிடிக்காம இருக்க மிளகா படி தூங்க. இந்த ஃபேமிலிய பார்த்தா பெரிய மாஃபியா ஃபேமிலி மாதிரி இருக்கு. அவன் என்ன யார் என்ன பண்ணாலும் கண்டுக்காம அப்படின்ட்டு போறான். இவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்களோ. ஹலோ குருஜி, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்கேன் கிருஷ்ணா. எங்க? அங்க தேடாத, துபாய் பிளைட்ல தின்னுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு குருஜி? உன் ஃபேமிலி கொடுத்த த்ரில்ஸ் பீக்குக்கு போயிடுச்சு கிருஷ்ணா. என்னால அதை தாங்க முடியல. ஐ கேன் நாட். அப்ப என் கல்யாணத்தை பார்க்க வேணாமா? மேரேஜ் லிங்க்ஸ் அனுப்பு கிருஷ்ணா. ஆன்லைன்லயே அச்சதை போட்டுறேன். இவங்க தான் எங்க அத்தை. வணக்கம்மா. பரவாயில்ல உட்காருங்க. இவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. மத்தவங்க எல்லாம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகநாதன். நான் இந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர். என் பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆக போறான்னு இப்பதான் எனக்கே தெரியும். சாரி டாட். நீ இருமா. நம்ம மேல மரியாதை இருக்கிறதுனால தானே இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இதுதான் எங்க குடும்பம். இத தவிர வேற யாரும் இல்ல. யாரும் இன்னையில இருந்து ஸ்னேகாவையும் நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தையா சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சந்தோஷம். அதுவும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனாதா? அவங்க விரும்பினதுக்கு அப்புறம் நான் எதுக்கு தடை சொல்ல போறேன்? அப்படி என்ன, ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைப்போம். உங்க விருப்பமா? வராக லட்சுமி நரசிம்மன் தான் எங்க குலதெய்வம்.
ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் அந்த கோவில்ல வச்சு லக்ன பத்திரிகை எழுதுறதுதான் எங்க குல வழக்கம். நாளைக்கு நம்ம எல்லாரும் போல. அப்படியே ஆகட்டுமா, நானும் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துறேன். சரி வாங்க. வருங்கள மாப்பிள்ள கிட்ட எதுவும் பேசாம போறீங்க? மாப்பிள்ள பையனை கூப்பிடுங்க. ஆ சரிங்க. கிருஷ்ணா வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஜிதேந்தர் பையனை ஏன் அடிச்சீங்க? ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பா, அதனால அடிச்சேன். தூங்கி எந்திரிச்சாலே அவங்க பண்ற வேலை அதான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவங்களுக்கு எதிரா கேஸ் போட்ட 43 மீனவர்களை கொண்டு கடல்ல போட்டு செஞ்சது அவங்கதான் தெரிஞ்சோம். யாருமே வாய திறக்கல. அவ்வளவு ஏன்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரான என்னாலே ஒண்ணும் பண்ண முடியல. 43 பேரை கொண்டுட்டாங்களா? ஆமா. இப்ப நீ காப்பாத்தினியே, அவனை கூட விட மாட்டாங்க. ராகவேந்திர ஐயா. தம்பி, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா. இவ என்னோட பொண்ணு பா. வணக்கம் அண்ணா. Wish you a happy married life. Thank you. Happy married life. Thank you. Thank happy you. Married life. தம்பி, அந்த ஜிதேந்தர் பையன பின்னி பெடல் எடுத்துட்டீங்களா? யார் அடிச்சான் தெரியுமா? பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமாடா. அண்ணா, அந்த சிங்கமுத்து பக்கத்து ரூம்ல இருக்கான். தம்பியோட கட்டில் கீழ ஒரு லெட்டர் இருந்தது சார். என்ன? அந்த எல்லா மீனவர்களையும் அவரு தான் சாவடிச்சாரும், அதுக்காக வருத்தப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் எழுதியிருக்க. வருத்தப்பட்டா? என் வீட்லயா? அப்ப அடிச்சவன் தான் கொடுப்பா. அன்னைக்கு சண்டை நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டேஜ், ரெண்டு மிஸ்ஸிங் சார். நோ டவுட் சார், அடிச்சவன் தான் கொண்டு இருக்கா. சொன்ன நாள்லயே ஒரு நல்ல திவ்யமான முகூர்த்தம் இருக்குமா, அதையே முடிவு பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம். என்ன இங்க வந்திருக்கீங்க? கோவிலுக்கு தானே வரேன்னு? ஆமாமா. அது என்னன்னா, பொண்ணு எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போகணும்னு தான் சொந்தக்காரங்க சொல்றாங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்ல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அச்சோ, அவங்க ஆசையை நாம ஏன் கெடுக்கணும்? அப்படியே செஞ்சிடலாங்க. Mm-hmm.
சீட்டு கிடைக்க போற இந்த நல்ல நேரத்துல இந்த மாதிரி நடந்துருச்சேன். நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? என்னது நானா? அதுவும் ஓ விஷயத்திலயா? என் சந்ததியே இருக்காதுங்கிற சங்கதி எனக்கு தெரியாதா சொல்லுங்க. சார், தம்பியை யார் கொண்டாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னப்பா அப்படி இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுமா? ஏன் டாடி? கிருஷ்ணா பெரிய இடத்துல கைய வச்சிட்டான். அது சின்ன பிரச்சனை தானே. ராத்திரி அவனை ஹாஸ்பிட்டல்ல கொலை பண்ணிட்டான். சான்ஸே இல்லப்பா. ஐ நோ அபௌட் ஹிம். நீ எதுவும் பேசாத. இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, ஸ்னேகா, ஸ்னேகா. டேய், புடிடா. என்னடா கேக்குறடா? என்னடா? டேய், புடிடா. புடிடா ஓடுறா. என்னடா ஓடுறா? அவனை வண்டி ஏத்தி அனுப்பி வச்சோம். இவன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் அவன் இங்க வந்திருக்கான். தம்பிய சாவடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்க தான் இருந்திருக்கான். அவன் எங்க? அவன் எங்க? மாதவா, என்ன இது? இவ யாரு? அம்மா, நீ போயிடுமா? இவ யாரு? நீ போ. அவன் யாரு? நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். இப்படி பொண்ணு கிளம்பிட்டாலும் போன் பண்ணி பாரு.
இவங்க அத்தனை பேரோட போனத்து மலை போட்டு எரிக்க கூட்டிட்டு போங்க. இனி ஒருத்தன் கூட உங்க மேல கை வச்சு இல்லங்கிறத
தைரியமா வரமாட்டேங்கிற நம்பிக்கையா? நான் எங்க இருந்தாலும் என்ன நம்புறவங்க என் இதயத்துல தான் இருப்பாங்க. அவங்கள டச் பண்ணா என்ன ஆகணும் புள்ள செத்தப்பாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல, ஒரு நல்ல உதவி கேட்டு வந்தா அவனுக்காக 10 அடி முன்னாடி வைப்பேன், தப்பான எண்ணத்தோட வந்தா 100 அடி திருப்பி அடிப்பேன். நான் கால் எடுத்து வச்சா எனக்கு இமோஷன்ஸ் இருக்காது, ஃபீலிங்ஸ் இருக்காது, கால்குலேஷன்ஸ் இருக்காது, மேனிபுலேஷன்ஸ் இருக்காது. சொல்லி வையவங்கிட்ட சென்டர் ஆனாலும் ஸ்டேட் ஆனாலும் பொசிஷன்ல இருந்தாலும் ஆப்போசிஷன்ல இருந்தாலும் பவர்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன் ஹிஸ்டரி ரிப்பீட். OneTamilMV.mx. இப்படி கொடுத்த தூக்கிட்டு கொல்லி வைக்கிறது இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சது உங்க தாத்தா சாவோட செய்ய ஆரம்பிச்சாண்டா உங்க அப்பா. இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் ஒரு பணம் விழுந்துகிட்டே தான் இருக்கு. சின்ன தப்பு நடந்துருச்சு தம்பி. உங்க அண்ணா ஹாஸ்பிட்டல்ல செத்து போனப்பவே சிங்கம் மறுபடியும் எழுந்து வந்துருச்சுன்னு யோசிக்காம யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. யோசிக்காம இருந்தது தப்பு இல்ல, இவ்வளவு நாள் அவங்கள உயிரோட விட்டதுதான் தப்பு. அந்த ஃபேமிலியை கொல்றதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். என்ன செஞ்சிருவேன் துடிக்கிற? வந்தது யாருன்னு நினைச்சேன். எப்படிப்பட்டவரும் தெரியுமா, எப்படி வருவாருன்னு தெரியுமா? சின்ன வயசுலயே நம்ம ஆளுங்க எல்லாரையும் உன் தாத்தாவையும் போட்டு தள்ளுவேன். உங்க அப்பா இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவருக்கு இவ எப்படி ஆட்டம் காட்டணும் தெரியுமா? உங்க அப்பா இந்த நாட்டுக்கே லீடர் ஆகணும்னு உன் தாத்தாவோட ஆசை. அதுக்கு ஒரு உதாரணமா தம் பலம் என்னன்னு காமிக்கிறதுக்கு உன் சித்தப்பாவை எம்எல்ஏ ஆக்கணும்னு நினைச்சாரு உங்க அப்பா. நீங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இத்தனை வருஷமா எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டு வந்தேன் சார். இப்போ திடீர்னு உங்க தம்பிக்காக என்ன தள்ளி போற சொல்றது நியாயம் இல்லையே சார். இந்த வாட்டி எங்க கட்சி வந்து எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். பின்வாங்க முடியாது. சர்வே எல்லாம் எனக்கு ஆதரவா இருக்கு சார், நானும் பின்வாங்க முடியாது. பரவாயில்ல, எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும் நினைக்கிறேன். சேம் ப்ராப்ளம். சீட்டுக்காக எங்க அப்பா கூட 3 பேர் போட்டி போட்டாங்க. கூட இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு சமரசம் பேசலாமான்னு கேட்டாங்க. சீப் ஆயிடுவோம் வேணான்னு சொன்னார் எங்க அப்பா. இன்னொருத்தர் காசு கொடுத்துடலாமான்னு கேட்டாரு. எங்க அப்பா அதுல ஒரு கிக் இல்லைன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வேற என்ன பண்றதுன்னு கேட்டாரு. என் பையன் பார்த்து பாருங்கன்னு சொன்னார் எங்க அப்பா. நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? நான் ஏதாவது செய்யும் போது குறுக்க பூந்து யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா பண்ண கொலைகளை பார்த்துட்டு இன்னி வரைக்கும் எனக்கு எந்த போட்டியும் கிடையாது. நாங்க போட்டிக்கு வரல சார், தம்பிக்கு சப்போர்ட்டாவே இருந்துடுறாங்க. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். இவங்களை சரி கட்டிட்டு என்ன பண்றது? அவன் பின்னால யார் இருக்கான்னு தெரியல. பண்ணிய சாகாதவன் எவனாவது இருந்தா சொல்லு. யூ ஆர் யுனானிமஸ். நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏய் சிங்கமுத்து, நமக்கு சோறு போட்டு காப்பாத்துறது இந்த கடல் தாயா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய மாத்துறது அந்த பெரியவர் தானடா. இந்த மாதிரி பதவி எல்லாம் வேணும் நினைச்சிருந்தார் வீடு தேடி போயிருக்காதா? ஆனா கஷ்டம் தெரிஞ்சவன் தான் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை தீர்ப்பாங்கிறத நம்பி மீன் பிடிச்சு வாழ வேண்டிய உங்களை எல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு இந்த பெரிய வாய்ப்பு உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க. அவர் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும் கண்ணுங்களா. வாங்க.
கடலம்மா. அது சரி. Come on.
சார், அவன் பண்ண தப்பு தெரியும். நாங்களே கஸ்டடியில் எடுத்துக்கணும். இவனை இல்ல. கை வைக்கிறியா? மகுடி, பாம்பு முன்னாடி ஊது, சிங்கம் முன்னாடி இல்ல. ஜனங்களை பயமுறுத்த பாக்குறியா? பயப்படணும், எனக்கு முன்னால பயப்படணும். தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதிப்பாரு. அரசியல் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கோ இல்லையோ, எனக்கு பிளட்லயே இருக்கடா பிளடி ஃபூல். இந்த நாட்டோட அரசியல் பிறந்தது என் வீட்டுல. கோதால நான் இறங்கினா என்ன எதிர்த்து நிக்கிறது யாரு? தேவையில்லாம என்னோட வெறிய நீ ஏத்துக்கிட்டு இருக்க. என்னோட வெறி அதிகமாச்சுன்னா உனக்கு இனிமேதான் வெறி அதிகமாகணும். எனக்கு 24 hours ஆன்லயே இருக்கும். இன்னில இருந்து நீ உள்ளிமிட்ட தாண்ட, நான் வீட்டு படிய தாண்டுவேன். அதோட விளைவு நீ தாங்க மாட்ட. இந்த ஜிதேந்திராவை உன்னால பயமுறுத்த முடியாது. உணவு உடம்புக்கு நல்லது, நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது, சாவு பயம் ஆயுளுக்கு நல்லது. பயப்படு. என்ன சொல்ல வர? என்ன கொன்னுடுவியா? நான் என்ன செய்யணும்னு அடுத்த சொன்ன எனக்கு உடம்பெல்லாம் எரியும். இப்பவே செத்துருவேன். எனக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மி. சிஸ்டத்தை மதிக்கிறதுனால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கவா? நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு சார். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். கிருஷ்ணா அண்ணா, அண்ணா நாள் அன்னைக்கு ஸ்கூல் ஆனிவர்சரி அண்ணா. பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர சொன்னாங்கண்ணா. நீங்க எப்படியாவது வாங்கண்ணா. சரி கிருஷ்ணா, அது அப்புறம் பேசலாம். நீ நீ போ, நான் சொல்றல்ல நீ போ. கிருஷ்ணா, அண்ணா, அண்ணா, கிருஷ்ணா. மாப்பிள்ள அவனுக்கு அங்க என்ன வேலை? அது வந்துட்டு தானா போய் சாவ கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனை வர சொல்லுங்க. ஓ, என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தானே. இதுக்காக ஏமா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் திட்டுறதுதான் உங்களுக்கு தெரியுதே தவிர என்னோட வலி உங்களுக்கு தெரியல. பெத்த தாய் செத்தாங்க, மாறல. அப்பா செத்தாங்க, மாறல. தூரமா வச்சு வளர்த்தா அவன் மாறுவான்னு நினைச்சேன், ஆனா அவன் மாறவே இல்ல. இந்த வீட்டுக்கு பெரிய பையனா இருக்கியா இல்ல ஜனங்களுக்கு பெரிய மனுஷனா இருக்கியான்னு கேட்டா ஜனங்க தான் முக்கியம்னு போயிட்டான். அன்னையில இருந்து அவனுக்கும் எங்களுக்கும் இருந்த சம்பந்தம் அடியோட அறிந்து போயிடுச்சு. அவன் நல்லா தான் இருப்பான், நஷ்டம் எங்களுக்கு தான். அதான் என் பயம். அந்த வீட்டு மேல பூ விழுந்ததுன்னா எங்க வீட்டு மேல கல்லு விழுந்துகிட்டு இருக்கு. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் ராகவேந்திரா, அவன் மூலமா இந்த வீட்டுல யாருக்காவது எந்த பிரச்சனையாவது வந்ததுன்னா என் பொணத்தை தான் பார்க்க வேண்டி வரும். தம்பி, ஏதோ பெரியவங்க தெரியும்.
ராகேந்திரையா. சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல தம்பி. எல்லாரும் சாப்பிட்டு போய் உள்ள படுங்க. இல்ல நீங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களாமா? இனிமே நீங்க வராதம்மா. ஏன் மாமா அப்படி? நம்ம ரெண்டு வீட்டுக்கும் தூரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ இங்க வர்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நிரந்தரமா பிரிஞ்சிருவோம்மா. நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்தேன் மாமா. உன்கிட்ட எப்படி வரணுமோ எப்படி வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் மாமா. இந்த டாபிக் விட்டுங்க. பி ஹாப்பி. தம்பி, சென்ட்ரல்ல இருந்து மினிஸ்டர் வந்திருக்கார் தம்பி. நம்ம எம்பி சார் கூட உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. வர சொல்லவா? நாமளே போலாம். அதோ வந்துட்டாரு. நான் போய் கூட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. போங்க போங்க சார். டேய் கத்துங்கடா, கத்துங்க கத்துங்க. எம்பி அவர்கள், எம்பி அவர்கள், வந்தீங்க தம்பி, நல்ல முடிவெடுத்தீங்க. வாங்க, ஜனங்கள் எல்லாம் நம்ம உபயோகத்துக்கு தான். அவங்களுக்காக நாம சண்டை போட்டு கூடாது. ஜிதேந்திரவை பத்தி பேசுறதுக்கு சென்ட்ரல்ல இருந்து அமீர் சார் வந்திருக்காரு. சொல்றது மட்டும் நீ கேட்டு நடந்துகிட்டேன்னு வை. உன் ஃபியூச்சரே வேற லெவல். உன் போஸ்ட் என்ன?
எம்பி எம்பியோட டியூட்டி என்ன? மக்கள் சேவை. போய் இந்த புரோக்கர் வேலை எதுக்கு? வாழ்க சொல்லுங்கடா, அங்க பொழக்கிறானே, இப்ப நம்ம வாழ்க சொன்னா வாழவே முடியாதுனே. என்னமோ சொல்லணும்னு வந்தீங்கல்ல, என்ன சொல்ல வந்தீங்க? எம்பியே அடிச்சிங்க. அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? லீடர் வெத்து பேச்சு போயிட்டுக்கோ. ஜித்து வெளியில வரணும். வரமாட்டான், வர விட மாட்டேன். நெக்ஸ்ட். உங்களுக்கு ஒருவேளை எங்களை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டேன். யோசிச்சா அங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட். ரிஸ்க் ஆயிடும், யோசிச்சு முடிவெடுங்க. ரிஸ்கா? எனக்கா? உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்ற கேளுங்க. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ட்ரெயினும் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க. ட்ரெயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். ஒருத்தனுக்கு எதிரா வந்தா அவனுக்கு தான் ரிஸ்க். நான் ஒருத்தனுக்கு எதிரா போனா அதுவும் அவனுக்கு தான் ரிஸ்க். தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பவரா? உண்டா? ஓ, தலையெழுத்த டிசைட் பண்றது மேல இருந்து வர்ற கவர். என்னோட தலையெழுத்த டிசைட் பண்றது உள்ள இருந்து வர என் பவர். உன் தி லாட்டரி, என் தி ஹிஸ்டரி. உங்க ஹிஸ்டரியில எங்களோட பார்வையில வெறும் வெத்து காகிதம் தான். நாங்க அங்க சுவிட்ச போட்டோம்னு வைங்க, அந்த ஃபேன் காத்துல பறந்து போயிடுவீங்க. இதையும் வெத்து காகிதம்னு தப்பா நினைச்சு உன் சட்டத்துல இருக்க ராங் சுவிட்ச ஆன் பண்ணிட்ட. சிங்க தூக்கத்துல இருந்து எழுந்து பிடறி ஆட்டி ஜனங்க கூட நின்னு கர்ஜிச்சதுன்னா அந்த கர்ஜனைக்கு உன் சட்டத்தோட ஷேப்பே மாறி போயிடும். எங்க தாத்தா கொடுத்த நம்பிக்கை ஜனங்க கிட்ட இருக்கு, அவங்க நரம்புல ஊறிக்கிட்டு இருக்கு, இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் நினைச்சிருந்தா இந்த நாட்டோட நிரந்தர சிஎம் இருந்திருப்பாரு. அது தெரியாம எங்க சரித்திரத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. ஹிஸ்டரி will repeat again. நான் இத ஒரு சவாலாக எடுத்துக்கறேன். நீ எந்த ஸ்டேட்ட பத்தி சொன்னியோ அதே ஸ்டேட்ல, நீ எந்த சீட்ட பத்தி பேசுனியோ அதே சீட்ல சிஜேந்தர கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற. சீட்டு மட்டும் இல்ல, அசம்பிளி கேட்ட கூட தாண்ட விட மாட்டேன். உனக்கு பிபி வந்தாவும் பிஏ நடுங்குவானோ என்னமோ. எனக்கு பிபி வந்தா இந்த நாடே கொந்தளிக்கண்டா. மாமா, என்னமா இந்த நேரத்துல வந்திருக்க? தூக்கமே வர மாட்டேங்குது. ஜாலியா பீச்சுக்கு போலாமா மாமா? இந்த டைம் இல்லையா? இந்த டைம்ல தானே மாமா நீ எனக்கு கிடைக்கிற. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அட, அது இல்லமா. மாமா, மூடிக்கிட்டு படியா. மாமா, டாடி தானே? என்னமா இது? ஜம்ப். ஜம்பா? மாமா தூக்குங்க. மறக்கவே முடியாது மாமா.
சீமந்தமா? ஆமாம்ப்பா. அவளுக்கு நான் அபார்ஷன் பண்ணலாம்னு இருக்க, நீங்க சீமந்தங்கிறீங்க. என்ன அபார்ஷன் சொல்றீங்க? மறுபடியும் பெண் குழந்தையா? டாக்டர் சொன்னாங்க அதான் கலைச்சிடலான்னு. பெண் குழந்தையா இருந்தா தப்பேன்ன தம்பி? பெக்கணும், வளர்க்கணும், வாட்ச்மேன் வேலை பாக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வீட்டுக்கு அனுப்பணும். இதே ஆம்பளை பையன் வைங்க, நிம்மதியா ஆறு அமர உட்காந்துக்கலாம். வரவு தானே தவிர செலவு என்னன்னு சொல்லுங்க. ஏங்க, ஏழாவது மாசத்துல இப்படி பண்ணா அம்மா உயிருக்கும் ஆபத்து தானுங்க. அம்மா, என் பொண்டாட்டிக்கு மூணு கலைச்சதுக்கு அப்புறம் தான் நாலாவது இவன் பிறந்தான். அவ குத்துக்கல் மாதிரி இல்ல. ஆனா உங்க குடும்பத்துல மட்டும் ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து குடும்ப பெருமையை காப்பாத்திப்பீங்களா? எங்க குடும்பத்துல மட்டும் பொம்பளை பிள்ளைங்களா பெத்து நடுரோட்ல நிக்கணுமா? ஏங்க, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இல்லங்க, அப்படி சொல்லாதீங்க. ஓகே ஓகே, ஏதாவது பண்ணலாம், விடுங்க. இப்ப கிளம்புறீங்களா? அது இல்ல, நேர ஊருக்கு போறீங்களா இல்ல வழியில வேற எங்கேயும் போயிட்டு போறீங்களா? அப்படிப்பட்ட வீட்ல பொண்ணு எதுக்காக தனியா விட்டுட்டு வந்தீங்க? நான் பேசுறேன், வாங்க. அத்த, அவன் ஒரு வரமுறை இல்லாம பேசுறான். அத்த, நீ சவன எடுத்துவாமா. அடடே, பாத்துவாமா, கிராண்ட்ல கால் வலிக்கிற போது. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. என்னத்த, உடம்புலாம் நல்லா இருக்குல்ல? மருந்துலாம் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க. ஐயோ, எல்லாரும் எனங்க சும்மா நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து என் பொண்டாடி திருஷ்டி காலிங்க. என்ன மச்சான், உங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டலாம்னு சின்னதா ஒரு ஜோக் அடிச்சா இப்படி கோச்சிட்டு வந்தீங்களே? ஆக்சுவலா எங்க அப்பா இருக்காருல்ல, இங்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கிற நியூஸ் கேக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கணும்னு அரம்பிடிச்சிட்டு இருக்காரு. என் சக்கரக்குட்டி, போய் விளையாடுமா? இதுவும் மகாலட்சுமி தான். என் ரூம் மேலதானங்க இருக்கு, நான் போய் குளிச்சு வந்துறேன். சோப்பு சீப்பு எல்லாம் வச்சிருப்பீங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்குள்ள என்ன இருக்கு? நீங்க என்ன மாப்பிள்ள அப்படி சொன்னீங்க? அது வந்து எனக்கு சரி, எந்த கடவுளோ அவன் மனசையும் மாத்திட்டான். அதான நமக்கும் தேவை. நான் போய் சாமிக்கு விளக்கேத்திட்டு வரேன். ஆமா, என்ன நடந்துச்சு? மாமா வந்தார்ல? எங்க ஒரு வாட்டி மாமான்னு சொல்லுமா? மாமா, போய் விளையாடுமா. ஓகே மாமா. என்ன அடிக்கிற? அம்மா, ஆரோக்கியல நல்லா இருக்குல்லமா? அட, என்னங்க பேசிட்டு இருக்கும்போதே கை வைக்கிறீங்க? அப்பா, எதுக்கு எப்பவும் டென்ஷன் படக்கூடாதுமா? இந்த டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு ஓ அண்ணு இருக்காமா? உயிரே போனாலும் ஒரு ஈக்கா காண்ட விடுவனா? ராகவேந்திர ஐயா. சொல்லுங்க தம்பி. பொம்பளை புள்ள பிறக்கும் சொல்லி கரு கலைச்சிடலான்னு சொன்னாங்க. சரி, கலைச்சிடலாம். அடுத்து பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை தான் எழுதி கொடுக்க சொல்லுங்க. எங்க, அது என்ன, என் கையில இருக்கு? அப்புறம் யார் கையில இருக்கு? அது கடவுள் கையில. அவர் எழுதின எழுத்த நீ எப்படி டிசைட் பண்ணுவோம்? ஃபூல். கை வைக்கிற நீ. ஏய், எங்க ஊருக்கு வந்து எங்கால் மலையை கை வைக்கிறியா? இந்த ஊரை தாண்ட மாட்ட நீ. வேணும்னா பொம்பளை பிள்ளைய பெத்துப்பான், இல்ல கரு கலைச்சுப்பான். அவன் குழந்தை அவன் இஷ்டம். நீ யாரையா கேக்குற? ஊரை காப்பாத்துறது ஒண்ணும் தப்பு இல்ல, அது தர்மம். ஆனா ஒரு தாயும் குழந்தை மேல கை வைக்கிறது தெரிஞ்சிருந்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க பாரு, அது தப்பு. அதுக்கு தான் அடிச்ச. உன்னை வளர்க்கறதுக்கு அம்மா தேவை, உன் கூட படுக்கிறதுக்கு பொண்டாட்டி தேவை, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு அக்கா வேணும், ஊர் சுத்துறதுக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் வேணும். ஆனா கர்ப்பத்துல உருவாருது மட்டும் ஒரு பொண்ணா இருக்க கூடாது. ஏன் இவன் கூட நடத்துறா குடும்பம்?
பொண்ணுங்கன்னா அவமான சின்னம் இல்லடா, பொண்ணுங்கன்னா தைரியம். Even God must be born from mother's womb. அது கடவுளா இருந்தாலும் ஒரு பெண்ணோட கர்ப்பத்துல இருந்தா பிறந்தாகணும். அந்த மாதிரி பெண் பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு கால்குலேஷன், படிக்க வைக்கிறதுக்கு கால்குலேஷன், இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு கால்குலேஷன். சீ, what a bloody human life. இப்படியே போனா ஃபியூச்சர்ல பொண்ணுகளை நடு வீட்லயோ ஊர்லயோ இல்ல, யூசியத்துல தான் பார்க்க வேண்டி இருக்கும். வினாஸ்ரீயா ஜனனம் நாஸ்தி, வினாஸ்ரீயா கமனம் நாஸ்தி, வினாஸ்ரீயா ஜீவன் நாஸ்தி, வினாஸ்ரீயா சிருஷ்டி ஏவ நாஸ்தி. ஸ்திரீகள் இல்லன்னா ஜனனம் இல்ல, ஸ்திரீகள் இல்லன்னா வாழ்வுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, ஸ்திரீ இல்லனா இந்த உலகத்துல எந்த உயிரினமும் இல்ல, ஸ்திரீ இல்லனா இந்த உலகமே இல்ல. வந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தாலும் வருவேன். அதே பெண்களுக்கு பிரச்சனைனா அரை செகண்ட் கூட லேட் ஆக மாட்டேன். I will show them the hell. வெயில் கொடுக்க எந்த லாயரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான், என்னையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். உங்களை ஜெயில விட்டு வெளியே வரவிட மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கான். எப்படி சொல்லி கேட்கல போடான்ட்டாரு. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் எதுவும் செய்ய முடியாம டெல்லிக்கு போயிட்டாரு. அப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருந்தா? நாளைக்கு உங்களுக்கு வெயில் வந்துடும். இங்க பாரு தம்பி, ரேட் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வெயிட் இருக்க கூடாது. ஏற்கனவே குழந்தைய வர சம்மந்துட்டு இருக்காங்க, நீ எதுக்குமே நிக்கிற? உட்காரு. எடுத்துக்கோமா? வாங்க அங்க பாக்கலாம். எதுக்கு இதை பாத்துட்டு இருக்க? மொத்தமா எடுத்துக்க வா. எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறது? இறங்கிடலாம். எல்லாமே நல்லா இருக்கு. யார் மேல கொண்டு வர சொல்லலாமே? உன்னோட சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு, பிடிச்சிருந்தது. ஏய் ஓடாதீங்க அங்கிள், டோர் தரங்க. கிருஷ்ணா, ஐயோ கடவுளே. தாரத்தப்பட்டி அவர் ஏற்பாடுதான், உங்களுக்கு ஆரத்தி எடுத்ததும் அவர் வீட்டு மனுஷன். வீட்டுல இருந்துகிட்டு என் சாப்பாட சாப்பிட்டுட்டு அவன் பண்ணதை மறைக்கிறியா? இவ்வளவு அவமானத்தை செஞ்சவன் அவன் வீட்டிலே வச்சு கொன்னுறான். டேய் வண்டி எடுக்கடா. சுத்தி இருக்கிற மனுஷங்கள்ல அவர் ஆளுங்க தான். என் தம்பி எங்க?
கொலை பண்ண மாறல, வடியாளர்களை வெட்டி போட்ட மாறல, மாறுவன் உள்ள தூக்கி போட வச்ச மாறல. அதனாலதான் உன் தம்பிய கொண்டுட்ட. இனிமிச்ச நீதாண்டா. என் ஜனங்களை வன சாவடிக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற திமிரை உன்னால சாவடிக்க முடியாது. திமிரால வெறி எடுத்து நீ வாளோட வந்தாலும் சரி, வந்து பார் வேரோட இருந்து. இவனை இப்ப கொல்ல மாட்டேன், நீ போம்மா. வாழியடி வாழிய வம்சத்தோட குணம் மாறல. ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிந்து வாழலாம். பொறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம். இல்லன்னா இப்படித்தான் இருப்பேன், ஜனங்களை எல்லாரையும் ஏறி மெதிப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னு ஒழுப்பு தலைக்கேறி நடந்தீனா. You have only 6 hours of time. அதுக்கப்புறம் இங்க நீ தென்பட்ட உலகத்துக்கு தெரிய மாட்டேன். வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கிருஷ்ணா பயந்துட்டியா? அப்பா அண்ணா வருவாருன்னு தெரியும்ல, எதுக்கு பயப்படணும்? மாப்பிள்ள, இவனை லண்டனுக்கு அனுப்பிடுங்க. இவன் அங்கதான் படிக்கணும், அங்கதான் இருக்கணும். நான் செத்தாலும் இவன் இங்க வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணோட கல்யாணத்தையும் இப்ப நடத்திடுவோம். வெங்கடேசனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பொண்ணு பார்த்துட்டு போக சொல்லுங்க. பாட்டிமா? அம்மா, இந்த புடவைய நீ கட்டிக்கோன்னு சொல்லு. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் கட்டிக்கிறேன். இந்த டிஃபன் சாப்பிட சொல்லு, சாப்பிடுறேன். அதுதான் நம்ம தெய்வம்னு கும்பிட சொல்லு, கும்பிடுறேன். அதுதான் தவிர இவரைதான் கட்டிக்கணும்னு சொல்லாதீங்க பாட்டிமா. அது என் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் மாமாவை தான் கட்டிக்குவேன். முடியாது. ஏன் அப்படி? அம்மா அவன் ஒரு பொறம்போக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இல்ல அவன் ஒரு பொறுக்கே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவன் ஒரு மோசமானவன், அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னா கேட்டுக்கிறேன். அதை தவிர அவனுக்கு 10 பேருக்கு அன்னதானம் பண்ற பழக்கம் இருக்கு, 10 பேருக்கு துணையா இருக்கிற பழக்கம் இருக்கு, 10 பேர் பிரச்சனைகளை தீக்கிற பழக்கம் இருக்கு, 10 பேருக்கு நல்லது பண்ற பழக்கம் இருக்குன்னு அவனை கட்டிக்காதன்னு சொன்னா எப்படி பாட்டிமா? ஓ பாய மூடு. மக்கள் சமூகம்னு சொல்லுவான், அவனுக்கு எதுக்கடி கல்யாணம்? காட்டை காப்பாத்த சொல்லி சிங்கத்துக்கிட்ட யாராவது சொல்லணுமா? அது அதோட தர்மம். சிங்கத்தை புரிஞ்சுக்காதவங்க அது ஒரு வனவிலங்குன்னு சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படிதான், துரு புடிச்சு காடா மாறிட்டு இருக்க இந்த சமுதாயத்துக்கு அவர் ஒரு லயன். லஞ்சம் வாங்கி அடுத்தவங்க வயித்துல அடிக்கிறவங்களுக்கு அவர் ஒரு டிக்டேட்டர். லா அண்ட் ஆர்டரை கிண்டல் செய்யறவங்களுக்கு அவர் ஒரு ரூலர். பாட்டிமா, எவ்வளவு நிறைய கடவுள்லாம் இருக்காங்க. பிரச்சனை வர ஒவ்வொருத்தரும் அவங்கள கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த கடவுள் எல்லாம் கண்ணை திறந்துட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா? இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை தீர்க்க அவங்க பிரதிநிதியா மாமா மாதிரி ஒருத்தரை படைச்சிருக்காங்கன்னா கடவுளை விட பெரியவர் அவரு. வேட்டை எதிர்க்கவே கடவுளை வச்சுட்டு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே, அவர் உங்க ரத்தம் தானே, நீங்களே அவரை நம்பலன்னா எப்படி? நீங்க பிறந்தவர் தான், அவரும் பட்னியா இருப்பாரு,
வேட சிரிச்சா அவரும் சிரிப்பாரு. வீட்டுல இருக்கிறவங்க அழுதா அவர் உடஞ்சு போயிடுவாரு. இந்த வீட்டுக்கு கஷ்டம் வந்தா முன்னாடி போய் நிப்பாரு. அவர் உடல் எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா இங்கதான் இருக்கும் பாட்டிமா. அப்படிப்பட்டவர் உன்கிட்ட நீதி கேட்கிற அளவுக்கு நான் கேவலம் ஆயிட்டலாம். போதும்மா, இந்த வீட்ல நான் இருக்கணுமா இல்ல நீ இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அத நான் சொல்றேன். அத்த பெரியவங்களை எதிர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ கிளம்புப்பா. வெளியே போமா. எனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம்னு சொன்னாங்க. நான் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொன்னாங்க. கன்வின்ஸ் பண்ண வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. வெளியில வந்துட்டேன். அம்மா, இப்பவே நம்ம உறவு விட்ட குற தொட்ட குறையா தான் இருக்கு. இந்த குடும்பத்தோட ஆணி வேறான நம்ம பாட்டி அம்மாவை கஷ்டப்படுத்துறது கரெக்ட் இல்லம்மா. கரெக்ட் எதுன்னு சொல்லுங்க மாமா. மாமா, இந்த வீட்ல அம்மாக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்பா இருக்காரு, பாட்டிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாரும் இருக்காங்க. யாருக்கு எது நடந்தாலும் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நடந்தா யார் இருக்காங்க மாமா? அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன். வெளிய போனா எப்படி திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாதுமா. இந்த கேரண்டி இல்லாத லைஃப் உனக்கு அவசியமா? கேரண்டி வாரண்டி எல்லாம் பாக்குறதுக்கு இது வியாபாரம் இல்ல மாமா, குடும்பம். நீங்க தான் எனக்கு இஷ்டம். உங்க கூட வாழ்றது இஷ்டம். உங்க கைய பிடிச்சு நடக்கிறது இஷ்டம். உங்க பாரம் பிரச்சனை எல்லாம் பகிர்ந்துக்கிறதும் இஷ்டம் தான். அப்படி நான் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலன்னா இவ்வளவு அனாத பிள்ளைங்களை வளர்த்துட்டு வரீங்க, ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, யாருமே இல்லாதவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க. அட்லீஸ்ட் அவங்கள ஒருத்தரா என்ன நினைச்சு எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க மாமா. ரொம்ப அழகா இருக்கு. நீ வேணா பாரு, உன்னை பார்த்தோன்னே மாப்பிள்ள மயங்கி விழுந்துருவாரு. வாங்கம்மா. என்ன பண்ணுவோ தெரியாது. இன்னும் 10 மாசத்துல லண்ட மாதிரி ஒரு குட்டி வேணும். சரியா? சீக்கிரம் வண்டியில இருங்க, வண்டியில இருங்க. நான் பொண்ணுங்களை எப்பவும் சீண்ட மாட்டேன். ஆனா அவன் என்ன ஊரை விட்டு ஓடி போற அளவுக்கு செஞ்சிட்டான். ஒரு ஆம்பளை அவன் தலையை தூக்க முடியல, என் பொண்டாட்டி கிட்டே முகத்தை காட்ட முடியல. மத்தவங்களுக்கு பிச்சை போட்டு பழக்க இருக்கிற எனக்கே பிச்சை போட்டுட்டான். என் உயிர பெரிய தலைக்கு ஏறுதுடி. சாவடிப்ப இல்ல நான் யானைக்கு திமிர் அதிகம், சிங்கத்துக்கு பசி அதிகம். சிங்கம் வந்துருச்சு பாரு,
ரெண்டே நிமிஷம் வா. OneTamilMV.mx. மாமா வந்திருக்கமா, உன் மாமா வந்திருக்கண்டா, உன் மாமா வந்திருக்கண்டா. டேய் என்ன பாருடா, சீக்கிரம் வண்டி எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். மாமா என்ன, வீட்டை கூட்டிட்டு போங்க மாமா, வீட்டை கூட்டிட்டு போங்க மாமா.
சாரி சார். நீங்கதான் எனக்கு இஷ்டம், உங்க கூட வாழ்றது இஷ்டம், உங்க கைய பிடிச்சு நடக்கிறது இஷ்டம், உங்க பாரம் பிரச்சனை எல்லாம் பகிர்ந்துக்கிறதும் இஷ்டம் தான். என் வாழ்க்கை முழுக்க நான் உங்க கூட தான் இருப்பேன் மாமா. இப்போ உனக்கு திருப்தியா? இந்த குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர் உனக்காக சாகணும்னு சொல்லு. உன் கூட சம்பந்தம் இல்லை, உன் லட்சியத்தோட சம்பந்தம் இல்லை. இப்படி எந்தவித சம்பந்தமும் இல்லாம வாழ்ந்தா கூட எங்களை விட மாட்டேங்கிறியடா. ஊர்ல எல்லார் வீட்லயும் விளக்கேத்தி வச்சு இந்த வீட்டுல மட்டும் தீபங்களை அணைச்சுக்கிட்டே போறியடா. சொல்லடா, இந்த பெத்தவங்களோட வழிக்கெல்லாம் சமாதானம். கத்தி பிடிச்சு நடக்கிறவனுக்கு யாரும் முன்னாடி பின்னாடி இருக்க மாட்டாங்கடா. கையில இருக்கிற கத்திய தவிர சாவ வீட்டுக்கு எதிரிலேயே வச்சுக்கிட்டு இனிமே எங்களால வாழ முடியாதுடா, வாழவே முடியாது. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லுவேன். வேணா வேணான்னு நான் சொன்னப்ப கூட உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்பி வந்த பொண்ண ஆறடி மண்ணுக்குள்ள புதைக்க போறியே, உனக்கு என்ன தண்டனைடா கொடுக்கணும்? தண்டனைடா கொடுக்கணும்? தண்டனைடா கொடுக்கணும்? சொல்லுடா சொல்லு. வைராகி உங்க அப்பனுக்கு வரமா மாறிடுச்சு.
அன்னைக்கு அவர் அடிச்சு துரத்துனதுல நாலு ஸ்டேட்டும் சுத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு. இப்போ உங்க அப்பா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு உண்மையை சொல்ல போனா, இப்போ உங்க அப்பா வாழறது ஒரு வாழ்க்கையே இல்ல. மூணு பொம்பளைங்க போட்ட பிச்சு. அவர் உங்க அப்பா கழுத்து வெட்ட வந்த நேரத்துல உன் அம்மா தடுத்தா, தேடி வந்து கொல்ல விடாம அந்த பொண்ணோட சாவு தடுத்துச்சு. இருபது வருஷம் நம்ம பக்கமே வர விடாம அந்த பாட்டிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்திருச்சு. எனக்கு தெரிஞ்சு இனி யாரும் தடுக்க முடியாது. பிராக்டிக்கலா பார்த்தா நீ சொன்னது கரெக்டா. யாரா இருந்தாலும் அவன் பின்னால பேசலாமே தவிர அவன் எதிரில நின்னு பேசக்கூடிய தில்லு யாருக்கு இருக்கு? அவன் உடம்புல மட்டும் இல்ல, அவன் பார்வையிலேயே ஒரு பவர் இருக்கு. அவனை எதிர்க்கணும்னா ஒரு தனி தைரியம் வேணுங்க. ஆனா இத்தனை நாள் அவன் கையில சாகாம தப்பிச்சிருக்கனா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் செய்ய வேண்டியது ஏதோ மிச்சம் இருக்குன்னு தானே? அது அவன் சாவா இருக்கலாம்ல. இதெந்த நீங்க சொன்னது ரொம்ப சரி. இன்னும் நாளே நாள்ல முதலமைச்சர் அவங்க பேரை அறிவிக்க போறாங்க. இப்போ உங்க மூடு என்னங்கிறது எனக்கு தெரியும், உங்க லட்சியம் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீங்க நடுவு விட்டுறாதீங்க. எந்த சீட்ல நீங்க உட்கார முடியாதுன்னு அவன் சேலஞ்ச் பண்ணானோ அந்த சீட்ல நீங்க உட்காரணும். அதுக்கப்புறம் அவன் கதைய முடிச்சிடணும். இதுக்கு இடையில நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, சென்னைக்கு போய் எம்எல்ஏ எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். என்னது? நான் அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லணுமா? எல்லா எம்எல்ஏக்களையும் இந்த ஊருக்கு வர சொல்லுங்க. கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் செய்யுங்க. வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடிக்கார தூக்கி எறியுங்க. ஸ்டேட் முழுக்க நம்ம பார்ட்டி தான் நியூஸா இருக்கணும். இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. ரெண்டு நாள் கிருஷ்ணா சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அந்த கடவுள் தாமா அவரை காப்பாத்தினாரு. மன்னிச்சிருங்க பாட்டிமா, நான் ஒதுங்கி போக நினைச்சேன். எதிரி விட மாட்டேங்கிறோம், வராம இருக்க முடியல. இன்னொரு வேலை மிச்சம் இருக்கு, அதையும் முடிச்சிட்டா இந்த ஜென்மத்தில் உங்க கண்ணில் பட மாட்டேன். அந்த பூமி தேவிக்கு இருக்கிற பொறுமை உனக்கு எப்படிடா வந்துச்சு? சின்ன வயசா இருந்தாலும் அன்னைக்கு உன் முறப்பன்னு சொன்னதுதான் உண்மை. வீட்டுக்கு எதிர்க்கையை கடவுளை வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு அன்னைக்கு அவ சொன்னது புரியாம போச்சு. நீ தூரமா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைச்ச, ஆனா நீ இல்லைன்னா நம்ம குடும்பமே இல்லைன்னு இப்ப புரிஞ்சுகிட்ட. நாலு பேரோட ஒத்து வாழறது இல்ல, நாலு பேருக்காக வாழறவன் தான் உண்மையான மனுஷன்னு நீ நம்பினதுதான் நிஜம். அத சரியா புரிஞ்சுக்காம சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன். உறவுகளையும் சேர விடல. என்ன மன்னிச்சிருப்பா? ஜிதேந்திரா, எம்எல்ஏங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க, ஆனா இங்க வரல. ஏன்? சிங்க இறங்கிருச்சு. என்னது? ஜெயதேவ். நான் பாத்துட்டுல, நான் கட்சிய மாத்த மாட்டேன், கொடிய மாத்த மாட்டேன்னு சொல்லி இருந்தியே. நீ கூட வந்துட்டியப்பா. அண்ணே, நாம அரசியல்ல இருக்கோம்ல, உண்மை பேசினா நம்ம வாயை நம்ம மதிக்காது. அதுவும் சரிதான்பா. நான் பா சுப்பிரமணி, நீயும் கட்சி தாவிட்டியா? நீ சம்ம ஸ்பீடுப்பா, ஜம்ப்னா எல்லாரோடய முன்னால் வந்துடுற. யாரோ மூஞ்சி போகிற தெரியாது, ஜிதேந்திர சிஎம் ஆகணும்னு சொன்னா நமக்கு என்ன லாபம்? இங்க நல்ல கேஷும் குடுக்கறேன்றாங்க, நல்ல போஸ்டும் குடுக்கறேன்றாங்க. ஆல் என்டர் த டிராகன். காலையில எந்திரிச்சா சரக்க போட்டு மேடை விட்டு மேடை எங்க எல்லாரையும் கலாய்ச்சு நிற்ப. நீயும் வந்துட்டியா? டிஃபன் சாப்பிட்டனால லஞ்ச் வேணாம்னு சொல்லுவோமானே? முதலமைச்சர பெரிய தலை நிறைய காசு கிடைக்கணும், எங்க எல்லாரையும் கூட்டு வந்துட்ட. அப்போ அந்த பெரிய தலை எங்கன்னு சொல்லு.
நல்லவனா இப்படி இருக்கணையா? இவரு கூட இருந்தா பர்மனண்டா மினிஸ்டரா? முத்து கருப்பங்க. நான் குழந்தையில இருந்தே கட்சிக்காக ஒழிச்சு ஒழிச்சு எழுச்சிட்டங்க. அப்படிப்பட்ட என்கிட்ட போய் ஏண்டா முத்து கருப்பா, உனக்கு ஜனங்க கிட்ட ஓவரா பேட் நேம் ஆயிடுச்சு, அதனால உனக்கு இந்த தபா சீட்டு கொடுக்க முடியாது போன்னு சொல்லிட்டானுங்க டேஸ் பசங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, நாங்க ஒரு 100 ஏக்கரா பொறும்போக்கு நிலத்துல வேலி கட்டினங்க. குறுகால வந்த ஒரு 6-7 பேரை போட்டு தள்ளிட்டேன். அந்த அளவுக்கு தம்மா தூண்டு தப்பு கூட செய்யலனா எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணுங்க? அப்ப மக்கள் கிட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம ஊருக்கு ரிங் ரோடு வேணும்னு கேட்டேன், அரசாங்கம் நோன்னு சொல்லிச்சு. நம்ம ஊருக்கு மெட்ரோ ட்ரெயினை கேட்டேன், போடா தூணிச்சு. நம்ம ஊருக்கு ஒரு இந்தியா கேட் வேணும்னு தான் கேட்டேன், அப்பவும் போடா சீனிடுச்சு. மூட்டா ஜனங்க சார் இவங்க, பொருடா எவ்வளவு விட்டாலும் நம்பிடுவாங்க சார். நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த அறிவு கட்ட ஜனத்துக்கு நம்ம என்னத்த சொல்றது? ஓட்டு போட்டா எவ்வளவு காசு வரும்ன்றது அவங்க கணக்கு, சீட்டு கிடைச்சா எவ்வளவு அமங்க முடியும்ன்றது நம்ம கணக்கு. இந்த கணக்க ஃபாலோ பண்ண யாரும் இது வரைக்கும் ஃபெயில் ஆகல. ஒருவேளை நான் ஃபெயில் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், என் தொகுதியில 85% என்னுடைய ஜாதிக்காரனா இருக்கேன். டேய், நம்ம ஜாதிக்காரனை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னேன்னு வைங்க, நம்ம தேசத்துல காஸ்டுக்கும் கேஷுக்கும் விழாதவ எவனுமே இல்ல. சரியா சொன்ன சார், எங்க ஏரியால டெண்டர் நான் தான் போடுவேன் சார். ஒரு 50 CR தான் அமுக்குனேன், அதுக்கெல்லாம் கணக்கு கேக்குறாங்க சார். 50 CR சுருட்டுற சுதந்திரம் கூட இல்லனா மண்ணாங்கட்டி இந்த பதவி இருக்கு சார், நாக்க வலிக்கவா? அது மட்டும் இல்ல, 10 வருஷமா ஒரே கட்சி ஒரே கொடி, போர் அடிக்குது சார். இப்ப எல்லாம் காத்து கூட மாறி மாறி தான் அடிக்குது, அதனாலதான் ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்தேன். அப்ப ஜனங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சுருட்டின அந்த 50 CR-ல 1 CR-ல கிரிக்கெட் கிட் லேப்டாப் எல்லாம் தானம் பண்ணிட்டோமே. இப்ப மக்கள் பேசிட்டு இருக்கிற பஞ்ச் டயலாக் என்னன்னு தெரியுமா? யார் தான் திருடல, எங்கால திருடினா தப்பு என்னன்னு. அது மட்டும் இல்ல, அப்பவே நம்மளால 50 கோடி திருடிட்டான்டா, அவனை பார்த்து கத்துக்கன்னு ரோல் மாடலா எடுத்துட்டாங்களே தவிர அவங்கள நான் புழியற விஷயமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதே சார். 100 அடிச்சாத்தான் சச்சின், 100 கோடி அடிச்சாத்தான் பொலிட்டீஷியன் சார். இதுதான் ஜனங்களோட தியரி, இதுக்கு நீங்க ஃபிக்ஸ் ஆயிருங்க, சும்மா ஜன ஜனன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க வந்தவங்க எல்லாம் அவங்க தொகுதிகளில் இருக்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறதுக்காக கட்சி மாறுறோம். அப்படி ஒருத்தர் கூட வரலையா? பாத்தீங்களா சார் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு? உங்கள மாதிரி ஆளுங்க வந்தாதான் சார் இந்த நாடு நல்லா இருக்கும். டேய், ரேட்டா பேச சொன்னா ஜன ஜனன்னு சும்மா ஜவா இழுக்கிறீங்க. உங்க அம்மாவோட வயசு எவ்வளவுடா? 70 வயசுங்க. போர் அடிக்குது, நீ ஏன் மாத்தல? அம்மாவை எப்படி மாத்துவாங்க? அம்மாவுக்கு இணையான கட்சி எப்படி மாத்துவ? எவ்வளவு மகான்கள் உட்கார்ந்து அந்த நாற்காலியில ஜிதேந்தர் மாதிரி ஒரு துஷ்டன் உட்கார கூட இருந்தா உங்களை எல்லாம் வரவழைச்சேன். உங்களை ஒருத்தனுக்கு மக்கள் மேல மரியாதை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பதவியில உட்கார்ற வரைக்கும் மக்கள் தான் உயிர், மக்கள் தான் மூச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்க நாக்கு, பதவியில அமர்ந்த உடனே நிறம் மாறி குணம் மாறி நாங்க வேற மக்கள் வேற, ஏன் மக்களை இல்லாம செய்யறதுக்காக போடுறீங்களே பல திட்டம், அது இனிமே நடக்காது. இன்னையில இருந்து வீடு வீடா போய் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை தீர்த்து வைக்கணும், இல்லன்னா உங்க லைஃப் டைம் எக்ஸ்பைரி ஆன மாதிரி தான். Be careful, be careful. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கல்ல, இனிமேலாவது மாறலாம் வாங்க.
சமுதாயம் தான் தேவாலயம், மக்கள் தான் தெய்வங்கள் அப்படி நம்புறனா இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க தலை குனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டவன் நல்ல தலைவனாவா? தலை நிமிந்து நின்னு பாருங்க, எவனா இருந்தாலும் உங்க சேவகன் தான். There is no king in the democracy. Only people are the rulers. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான், நடத்த வேண்டியது நீங்க தான். யதோ தர்மா சதோ ஜெயா. தர்மம் இருக்க இடத்துல தான் வெற்றியும் இருக்கும். Chase the victory! உங்க கூட நான் இருக்கேன்.